இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேலில் நிலவும் கடும் அரசியல் நெருக்கடி, பிரதமர் உரை ஒத்திவைக்கப்பட்டதால் குழப்பம். யுக்ரைனில் தொடரும் ரஷ்யாவின் தீவிர தாக்குதல், போர் முன்களத்தில் பீரங்கி குண்டுகளுக்கு இடையே பிபிசி பயணம். வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஜெனிஃபர். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மக்களின் பெரும் எதிர்ப்பை அடுத்து அரசு நீதித்துறை சீர்திருத்த சட்டங்கள் பற்றிய அறிவிப்பை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரது உரை ஒத்திவைக்கப்பட்டது. இதையடுத்து இஸ்ரேலில் இன்று அரசியல் குழப்பம் நிறைந்த நாளாக இருந்தது. சீர்திருத்தங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று கூறியதற்காக பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாவ் கேலண்டை பிரதமர் நெதன்யாகு பதவி நீக்கம் செய்தார். இதைத் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக ஆயிரக்கணக்கான மக்கள் நேற்று இரவு தலைநகரின் வீதிகளில் குவிந்தனர். அந்நாட்டின் பெரும் தொழிற்சங்கத்தின் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடர்ந்து டெல் அவீவின் பென்குரியன் விமான நிலைய சேவைகள் மறு அறிவிப்பு வரும் வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் இஸ்ரேலின் முக்கிய துறைமுகங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. பிரதமர் நெதன்யாகு 1996 முதல் இஸ்ரேலிய அரசியலில் முன்னணியில் இருந்து வருகிறார். பல அரசியல் சூழல்களை கையாண்டிருக்கிறார். இந்நிலையில் இந்த மசோதா அவரது அரசியல் வாழ்க்கையை சீர்குலைக்கும் அச்சுறுத்தலை உருவாக்குவது ஏன் என விவரிக்கிறார் பிபிசியின் மத்திய கிழக்கு செய்தியாளர் ஆனா ஃபாஸ்டர். In order for Benjamin Netanyahu to return, Benjamin Netanyahu மீண்டும் பிரதமராக ஆட்சியில் அமர பெரும்பான்மையை பெறுவது அவசியமாக இருந்தது. அதற்கு அவர் ஒரு குழுவை ஒன்றிணைக்க வேண்டிய சூழலில் தீவிர வலதுசாரி ஆதரவு விஷயங்களை செய்ய வேண்டியிருந்தது. இந்த கூட்டணி இல்லாவிட்டால் அவர் பதவியை இழந்திருப்பார். எனவே அவருக்கு இது மிகவும் முக்கியமானது. மேலும் அவர் தற்போது ஊழல் வழக்கு விசாரணையை எதிர்கொண்டு வருகிறார். இந்த குற்றச்சாட்டுகளை அவர் மறுக்கிறார். விசாரணை இன்னும் நீண்ட காலம் நடைபெறும் என்ற போதும் தான் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் அவர் சிறைக்கு விரும்பவில்லை. எனவே எதிர்காலத்தில் ஆட்சியை தக்கவைப்பது, தன்னை பாதுகாப்பது என எல்லாவற்றையும் குறித்து சிந்திக்கிறார். அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். மியான்மரில் நடைபெற்ற வருடாந்திர ராணுவ படைகளின் பேரணியில் உரையாற்றிய ராணுவ தலைவர் அந்நாட்டில் பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக கூறப்படும் ஆயுதமேந்திய கிளர்ச்சி படைகளை எதிர்கொள்ள உள்ளதாக உறுதிபூண்டுள்ளார். தன்னுடைய ஆட்சியை எதிர்க்கும் பயங்கரவாத குழுக்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்க உள்ளதாக மின் ஆங் ஹெலைங் கூறினார். 1945 அந்நாட்டின் ராணுவம் உருவாக்கப்பட்டதை நினைவு கூறும் வகையில் கொண்டாடப்பட்ட பேரணியில் அந்நாட்டு ராணுவ படைகள் கலந்து கொண்டன. ஜெர்மனியில் மிகப்பெரிய வர்த்தக சங்கம் நடத்திய 24 மணி நேர வேலை நிறுத்தம் காரணமாக அந்நாட்டின் பொதுத்துறை போக்குவரத்து தொடரமைப்பு முடங்கியது. அந்நாட்டின் விமான நிலைய ஊழியர்கள், ரயில்வே, துறைமுகம் மற்றும் மெட்ரோ ஊழியர்கள் திங்கட்கிழமையன்று வேலை நிறுத்தத்தை தொடங்கினர். உயர்ந்து வரும் விலைவாசி உயர்வை ஊழியர்கள் சமாளிப்பதற்கு 10% ஊதிய உயர்வை சங்கங்கள் கோருகின்றன. 70 ஆண்டுகளில் முதன்முறையாக தைவானின் முன்னாள் அதிபர் சீன பெருநிலப்பரப்பிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். முன்னோர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது மற்றும் மாணவர்கள் பரிமாற்றத்தை மேம்படுத்துவதை இலக்காக கொண்டு அமைந்துள்ள இந்த பயணம் பதற்றத்தை தணிக்கும் விதமாக உள்ளதாக மா யிங் ஜியூ கூறியுள்ளார். இந்த பயணத்தை சீனா வரவேற்றுள்ளது. ஆனால் தைவானின் ஆளும் ஜனநாயக கட்சி இந்த பயணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியுள்ளது. கிழக்கு யுக்ரைனில் உள்ள முக்கிய நகரமான பாக்முத்தை சுற்றி இந்த ஆண்டு முழுவதும் நடந்த சில மோதல்கள் மிக மோசமானவையாக இருந்தன. இருப்பினும் 100 கணக்கான மைல்கள் நீளமுள்ள போர் முன்னரங்கில் இருதரப்பு முக்கியமான முன்னேற்றத்தை பெறவில்லை. பிபிசி செய்தியாளர் குவென்டின் சோமர்வெல்லும் ஒளிப்பதிவாளர் டாரன் கான்வேயும் ஒரு பாதுகாப்பு ஆலோசகருடன் ரஷ்ய நிலைக்கு மிக அருகில் உள்ள அகழியான ஜீரோ லைன் என்று அழைக்கப்படும் இடம் வரை செல்லும் வாய்ப்பை பெற்றனர். மிகச்சிறிய அளவிலேயே பதுங்குவதற்கான வாய்ப்பு உள்ள அப்பகுதியில் யாருக்கும் எதுவும் நிகழலாம். கவச பீரங்கி கூட அழிக்கப்படக்கூடிய யாருமற்ற நிலத்தில் இருந்து கொண்டு மிக நெருக்கமாக தாக்குதல் எல்லைக்குள் சென்று ரஷ்யாவின் இலக்குகளுக்கு எதிரான ஆயுதங்கள் அனைத்தையும் செர்கேவின் பீரங்கி குழு செலுத்துகிறார்கள். இந்த போர்க்களத்தில் வெறும் 500 மீட்டர் தொலைவில் ரஷ்ய படை உள்ளது. மேலே வலதுபுறத்தில் செர்கேயின் தாக்குதலை பாருங்கள். உள்ளே செல், வெளியே செல், மறைந்து கொள் என்பவைதான் கட்டளைகள். அவர்களின் கட்டளைகளை நாங்கள் பின்பற்றுகிறோம்.
திறந்த வெளி தரைப்பகுதி ரஷ்ய படைக்கு சாதகமானது. எங்கள் பீரங்கி தாக்குதல் வெற்றிகரமாக அமைந்தது. அதனால் எதிரியின் பீரங்கி இப்போது எங்களை குறிவைக்கிறது. எங்கள் சகாக்கள் எதிரியின் பீரங்கிகளால் தாக்கப்படாமல் இருக்க உடனடியாக திரும்பிச் செல்ல எங்களுடைய ட்ரோன் கண்காணிப்பாளர்கள் பீரங்கி குழுவினருக்கு கட்டளைகளை வழங்கினர். 120 மில்லிமீட்டர் ஷெல் குண்டு எங்களுக்கு அப்பால் 20 முதல் 30 மீட்டர் தொலைவை தாக்கியது. தாக்குதலுக்கு பின்னான சிறிய அமைதிக்கு பிறகு மீண்டும் புறப்பட்டோம். பெலிகா நோவோசில்கா நகரத்தில் ஓராண்டுக்கும் மேலான தாக்குதல்கள் ஏற்படுத்திய பாதிப்பு இது. முன்பு செழித்திருந்த இந்த இடம் முழுவதும் யாருமின்றி கைவிடப்பட்டிருந்தாலும் இன்னும் ரஷ்ய குண்டுகள் இதனை தாக்குகின்றன. ஒரு குண்டு வலதுபுறம் தாக்குகிறது. நகரம் ஏற்கனவே இடிபாடுகளாகிவிட்டது. இன்னும் நெருக்கமாக மற்றொரு குண்டு தாக்குதல். சரியாக குறிபார்த்து நெருங்குகிறார்கள். இங்குள்ள சிறிய அசைவும் ரஷ்யாவின் கவனம் பெறுகிறது. இந்த நகரிலும் அதன் புறநகர் பகுதிகளிலும் திறந்த வெளியில் பயணிப்பது வாழ்வா சாவா போராட்டம். இந்த சாலை ரஷ்ய குண்டுகளின் தாக்குதல் எல்லைக்குள் உள்ளதால் மிக வேகமாக கடந்துவிட வேண்டும். எப்போதும் ரஷ்யர்களின் கண்காணிப்பில் இருக்கும் தாக்கப்பட்ட தரிசு நிலம் இது. இருபத்தி இரண்டு வயதான காலாட்படை வீரர் டிமா எங்களை பாதுகாப்பாக வழி நடத்துகிறார். நாங்கள் செல்லுகின்ற அகழிகள் சுமார் 1 கிலோமீட்டரில் இருப்பதாகவும் இந்த கிராமத்தின் பாதி யுக்ரேனியர்கள் கட்டுப்பாட்டிலும் மற்றொரு பாதி ரஷ்யர்களின் கட்டுப்பாட்டிலும் இருப்பதாக டீமா என்னிடம் கூறினார். வெடிகுண்டுகள், பீரங்கி தாக்குதல்கள், கையெறி குண்டுகள் என எல்லாவற்றாலும் இந்த நகரம் தாக்கப்படுகிறது. தாக்குதலால் பிரிந்துவிட்ட ஒளிப்பதிவாளர் டேரன் கான்வே எங்களை அகழிக்குள் செல்ல அழைக்கிறார். This way. Come on, run. 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 Straight to me. Down, 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 down. Down. Get in, get down. That's two Russian shells that have just come in. இரண்டு ரஷ்ய குண்டுகள் இப்போது தாக்கின. பீரங்கி தாக்குதல் என்று நினைக்கிறேன். இந்த நிலைகளுக்கு அருகில் தாக்குவதை பார்த்தால் இந்த இடம் எவ்வளவு பாதுகாப்பற்றதாக இருக்கிறது என்பது புரியும். The safest place for these men. இங்கு மறைந்து கொள்ள மரங்களே இல்லை. கடந்த வாரம் சிலர் உயிரிழந்த நிலையில் இவர்களுக்கு பாதுகாப்பான இடமே இந்த அகழிகள் தான். குண்டு வெடிப்புகள் தொடர்ந்து கொண்டே உள்ளன. எதிர்த்து தாக்க முடியாத நிலையில் நாம் உள்ளோம். இப்போது நாம் குண்டு தாக்குதல் இலக்கில் இருக்கிறோம் என்று இவர் கூறுகிறார். அடுத்து நேரடி தாக்குதலாக இருக்கலாம். பயப்படாமல் இருப்பது கடினம். சூழல் பாதுகாப்பாக இருக்கிறதா என்று டீமா கவனிக்கிறார். நாம் இப்போதைக்கு செல்ல முடியாது என்கிறார். இருளை வரவேற்கும் டீமா இங்கே ஒரு நாள் பணி செய்வது வாழ்நாள் முழுமைக்குமான அனுபவமாக உணர்கிறார். இந்த மரங்களுக்கு அப்பால் பெரிய ஆபத்து இருப்பது தெரிகிறது. இந்த இடத்தின் கட்டுப்பாட்டை தக்க வைப்பது இவர்களின் அன்றாட கடமை. அவர்களுடைய நாட்டின் சுதந்திரம் அதனை சார்ந்துதான் உள்ளது. ரஷ்யா எந்த நேரத்திலும் மீண்டும் தாக்கலாம். டீமாவும் அவரது தோழர்களும் அதற்காக காத்திருப்பார்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே.